பன்னிரு திருமுறைகளில் எட்டாவது திருமுறைதான் திருவாசகம். சிவனை பற்றிய பக்தி பாடல்களின் தொகுப்புதான் இந்த திருவாசகம். சிவபக்தர்கள் பலரது வீடுகளில் வைத்து வணங்கப்படும் நூல் திருவாசகம். அந்த மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் தந்து அருளியவர் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகர். திருவாசகத்தை பற்றி ராமலிங்க வள்ளலார் கூறும்பொழுது, கரும்பு சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து கனியின் சுவை கலந்து இனிக்கும் திருவாசக பாடல்கள் உயிரில் கலந்து உவகை தரும் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட இந்த திருவாசகம் 656 பாடல்களை கொண்டது. 51 பிரிவுகள் உள்ளன. இந்த புனித நூலை எழுதியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் திருவாத ஊரில் பிறந்தவர். அன்றைய நாட்களில் புத்த சமயம் மேலோங்கியிருந்தது. சைவ சமயம் வளர்ச்சி குன்றியிருந்தது. சைவ சமயத்தை வளர்த்தெடுக்க இறைவன் அருளால் கொடுக்கப்பட்ட மகான்தான் மாணிக்க வாசகர். திருவாசகத்தின் 29வது பதிகம்தான் அருட்பத்து. திருச்சி சம்பளம். சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனைமுளை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதிர்ந்துவே என்று அருளாயே. நிறுத்தனே நிம்மலா நீச்சனே நெற்றி கண்ணனே விண்ணுலோர் பிராணே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதிர்ந்துவே என்று அருளாயே. எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கனர் காமன் தனது உடல் தளல் எழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கன அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அறிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மறைசேர் திருப்பெருந்துறையில் பெழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. துடிகோள் நேரிடையால் சுரிக்குழல் மடந்தை துணைமுளை கண்கள் தோய் சுவடு பொடிகோள் வான் தழலில் புள்ளிபோல் இரண்டு பொங்கு ஒளிதங்கு மார்பினனே செடிகொள் வான்பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. துப்பனே தூயாய் தூய வெந்நீரு துதைந்து எழு துளங்கு ஒளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே. செப்பமா மறைசேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. மெய்யனே மிகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காளால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம்பு அன்ன மேனி செய்யனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. முத்தனே முதல்வா முக்கண முனிவா மொட்டு அறாமலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் இணைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாள் அறவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. திருந்துவார் பொழில்சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் போதராய் என்று அருளாயே. திருச்சிச்சம்பலம்.